அதிமுகவில் தற்போது தென் மாவட்டங்களில் திடீரென ஓ பன்னீர்செல்வத்தின் கை ஓங்கியிருக்கும் நிலையில் பசும்பொன் தேவருக்கு வெள்ளிக்கவசம் அளித்த நிகழ்வு மேலும் செல்வாக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இணைய கடலோர மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் அதிகார மோதல் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இடையே நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் யுத்தமானது தற்போதைக்கு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திருப்பத்தை சந்தித்து வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆதரவு வட்டம் அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே என்ன நடக்கும் என்பது தெரியும் என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள். இது எடப்பாடி தரப்பே எதிர்பார்த்திருக்காது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் பகுதி மக்களின் ஆதரவு தேவை என்பதை உணர்ந்துள்ள அவர்கள் சமுதாய வாக்கு வங்கிக்காக ஓபிஎஸ் தரப்பில் இருக்க முடிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக கடலோர மாவட்டத்தைச் சேர்ந்த சர்ச்சை அமைச்சர் ஒருவர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அது சுமூகமாக முடிந்திருக்கிறதாகவும் ஏற்கனவே இரு அணிகள் இணைய வேண்டும் என முதல் குரல் கொடுத்த போதே எடப்பாடி தரப்பிலிருந்து லேசாக ஓரம் கட்டப்பட்டிருந்த அவர் தற்போது இந்த முடிவினை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எம்பி ஒருவரும் துணை நிற்க ஓ பன்னீர்செல்வம் மாஜி சந்திப்பு விரைவில் இருக்கும் என்கின்றனர் ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகிகள்.